வணக்கம். தினம் ஒரு திருவாய்மொழி பாசுரம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது 3 பத்தில் 2 திருவாய்மொழியில் 4வது பாசுரம். திருவாய்மொழி என்பது நம்மாழ்வாரால் இயற்றப்பட்ட வேதத்தின் சாரம்னு சொல்லுவாங்க. நெடுமா மொழி இசை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்வர உயர்நலமுடைய இறைவனுடைய துயரரு சுடரடி எதுனா இந்த திருவாய்மொழியால் ஊட்டப்படுகின்ற உணர்வு. திருவாய்மொழியை உணர்ந்து படித்தாலும் உணராமல் படிக்காவிட்டாலும் அந்த படிக்கும்போது இசையே உயிரின் மூலமான உணர்வாக இறை உணர்வை தூண்டுமா. அதனால் தினம் ஒரு திருவாய்மொழி பாசுரத்தை சிந்திப்பதோ படிப்பதோ கேட்பதோ நல்லது. நம்மாழ்வாரால் அருளப்பட்ட இந்த திருவாய்மொழியுடைய தொகுப்பு 1000கணக்கான பாசுரங்கள், அதை 10 பத்தாக பிரிச்சிருக்காங்க. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது 10 2வது திருவாய்மொழியில் 4வது பாசுரம். நேராக பாசுரத்துக்கு போயிடலாம். பாசுரம்: சூழ்ச்சி ஞான சுடரொளியாகி, சூழ்ச்சி ஞான சுடரொளியாகி என்றும் ஏழ்ச்சி கேடு இன்றி எங்கனும் நிறைந்த எந்தாய். சூழ்ச்சி ஞான சுடரொளியாகி என்றும் ஏழ்ச்சி கேடு இன்றி எங்கனும் நிறைந்த எந்தாய். தாழ்ச்சி மற்று எங்கும் தவிர்த்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி யான் சேரும் வகை அருளாய் வந்தே என்று ஆழ்வார் வேண்டுகின்றார். இங்கே சூழ்ச்சி அப்படின்னா சூழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிறைவான காட்சி. அப்போ இறைவனுடைய திருவருள் தான் ஞானமாக, அந்த ஞானம் எப்படின்னா ஒளியினுடைய சுடராக. அப்போ இறைவனுடைய திருவருள், அதுக்கு பேர் ஞானம். அந்த ஞானம் எப்படின்னா ஒரு ஒளியினுடைய சுடர் போல சூழ்ச்சி எங்கும் சூழ்ந்திருக்கான். ஒரு இடம் விடாமல் இறைவனுடைய திருவருள் சூழாத நிறையாத இடமே இல்லை. அப்படி எங்கும் நீக்கமர சூழ்ச்சி அப்படின்னா சூழ்ந்து, யார், ஞானம் என்கின்ற இந்த அறிவு, இந்த தெளிவு, இறைவனுடைய திருவருள் தான் ஞானம். அது ஒளியினுடைய சுடர் போல எங்கும் பரவி நிற்கிறதாம். அது என்றும் ஏழ்ச்சி அப்படின்னா எழுச்சி, உயர்வாகவோ கேடின்றி தாழ்வாகவோ, உயர்ந்தோ தாழ்ந்தோ இல்லை. அப்படியே மெரினா கடற்கரை ஓரம் போய் நின்னீங்கன்னா இந்த அலை அப்படியே எழும் விழும் எழும் விழும், அது பேர் அலைதல்னு அர்த்தம். அப்போ இந்த ஞானத்துக்கு அது மாதிரி எழுச்சியும் இல்லை, விழுதலுங்கிற கேடும் இல்லையாம். அது என்றும் ஒரே தன்மையானது. அதுதான் இயற்கை அறிவு என்கின்ற ஞானம். அதுக்கு தோன்றுதலும் இல்லை, மறைதலும் இல்லை, உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, சிறப்பும் இல்லை, சிறப்பற்ற தன்மையும் இல்லை, எந்த மாறுபாடும் இல்லாத அப்படியான ஒளி சுடர் போன்ற அந்த ஞானம் எங்கும் சூழ்ந்து இருக்கிறதாம். என்றும் 24 மணி நேரம், 365 நாளும் எந்த விதமான எழுச்சியோ உயர்வோ அல்லது கேடோ தாழ்வும் இல்லாமல் அப்படியே எங்கும் யாதுமாகி நிறைந்து நிற்பது எதுனா இறைவனுடைய அந்த திருவருள் தான். அப்படி இறைவனுடைய திருவருளை தான் இப்போ இறைவனாகவே கடவுளாகவே ஆழ்வார் பார்க்குறாரு. இந்த இறைவனுடைய ஞானமாகிய அந்த சுடராகிய அந்த ஒளி எல்லாவற்றையும் சூழ்ந்து எந்த விதமான உயர்வுமே தாழ்வும் இல்லாமல் அப்படியே நீடித்து அப்படியே நிலைத்திருக்கக்கூடிய அந்த இறைநிலை தான் என்னுடைய இறைவா எந்தாய் என்கிறார். அப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளி சூரியனுடைய தன்மை பெற்றிருப்பது போல, அப்போ இறைவிலிருந்து வரக்கூடிய இறையருள் தான் இறைவா என்று இங்கே ஆழ்வார் சொல்கிறார். கடவுள் யாருன்னா உன்னிலிருந்து வரக்கூடிய திருவருள் தான். அப்படிப்பட்ட அந்த திருவருள் ஞானம் எங்கும் சூழ்ந்து எல்லா நிலையிலும் எந்த விதமான உயர்வும் தாழ்வுகளும் அப்படியே நிலைத்து நிற்கிறது. அப்படிப்பட்ட அந்த ஞானமாகி அந்த சுடராகி இறைவனுடைய திருவருள் எல்லாத்தையும் நீக்கமர நிறைந்திருக்கு. ஆனால் இந்த மனிதனுடைய இந்த ஆன்மாங்கிற இந்த உயிர் பல நேரங்களில் இப்படி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அறிவு பொருளான இறைவனாகி இந்த திருவருளாகி ஞானத்தை பற்றாமல் அஞ்ஞானம் என்கின்ற அறியாமையை பற்றும். அது காரணம் தான் தனது என்கிற அகங்காரம். அப்போ இப்படி சூழ்ந்து எங்கும் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் நிறைந்திருக்கக்கூடிய ஞானத்தை என்னுடைய உயிராகி இந்த ஆன்மா பற்றாமல் அவற்றில் உள்ளே அடைஞ்சு ஒரு மூலையில் தாழ்ச்சியாக ஒடுங்கி கிடக்கக்கூடிய அஞ்ஞானம் என்கின்ற இருளை பற்றாமல் தவிர்ப்பதற்கு ஒரு உபாயம் சொல்லு அப்படின்னு ஆழ்வார் வேண்டார். கன்றுக்குட்டியோடு சேர்ந்த பன்னிக்குட்டி மாதிரி. அப்போ இந்த கன்றுக்குட்டி
உடனடியாக இந்த பன்றிக்குட்டினுடைய தன்மையை பெறும்பொழியே இந்த பன்றி கன்றினுடைய தன்மையை பெறாது. அப்படி இந்த உயிர் எதை பற்றுகிறதோ அதனுடைய தன்மையாக மாறும். இப்படி என்னை சூழ்ந்து இறைவனுடைய திருவருள் ஞானமாக இருக்க இந்த அறிவுக்கு இந்த ஞானத்தை பற்றுவதற்கு வழி தெரியாம இவற்றை தவிர்த்து மற்று அவற்றுக்கு உள்ளே ஒடுங்கி கிடக்கக்கூடிய தாழ்ச்சின ஒடுங்கி கிடக்கக்கூடிய அஞ்ஞானமாகிய இருளை பற்றிடுமோன்னு ஒரு பயம். அப்படிதான் எல்லா உயிர்களும் பற்றி கிடக்கிறது. அதனால வேண்டாரு, இப்படி ஞானமாக எங்க இருக்கு அதை விட்டுட்டு இந்த உயிர் அவற்றுக்குள்ள ஒடுங்கி தாழ்ந்து கிடக்கக்கூடிய அறியாமையை பற்றாமல் தவிர்த்து அவற்றை என்னுடைய ஆன்மா உயிர் பற்றக்கூடாது. அதுக்கு என்ன வேணும்னா அதுக்கும் உன்னுடைய திருவருள் தான் வேணும். நான் என்னுடைய அறிவால் அகங்காரத்தால் ஆணவத்தால் எதையாவது பற்றுவேன் நினைச்சேன்னா கண்டிப்பாக இந்த தாழ்ச்சியாக்கி அறியாமையை தான் பற்றுவேன். அதனால் என்னுடைய அறிவால் சிற்றறிவால் நான் அதைத்தான் பற்றுவேன்றதை அப்படி சிம்பாலிக்காக சொல்லி அதை நான் பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றாமல் அதை பிடிக்காமல் இந்த அஞ்ஞானத்தை பிடிக்காமல் தாழ்ச்சி மற்றெங்கும் தவிர்த்து இவனுக்குள்ளே கிடக்கும் இந்த அறியாமை என்கின்ற அஞ்ஞானத்தை எப்படியாவது இது பிடிச்சிருமோங்கிற பயத்தில் அவற்றை பிடிக்காமல் அவற்றிலிருந்து என்னுடைய ஆன்மா என்னுடைய உயிர் அவற்றை பிடிக்காமல் தவிர்த்து நின் தாளினையே. ஆழ்வார் முதற் பாசத்திலே சொல்வார், இறைவனுடைய திருவடி தான் அந்த திருவருள்ங்கிற ஞானத்தை தருமா. அப்போ உன்னுடைய தாளினை பற்றணும், உன்னுடைய தாளினை பற்றினா உன்னுடைய இறைவனுடைய திருவருளாகி அந்த ஞானத்தை பற்ற முடியும். அப்படி அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய அறியாமை பற்றாமல் உன்னுடைய சுடரடியாக இருக்கக்கூடிய ஞானமாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடியை பற்றுவதற்கு அவற்றை வாழ்த்தி அவற்றையே தொடர்ந்து பற்றுவதற்கு யான் சேரும் வகை அருளாய் வந்தே, அவற்றை பற்றுவதற்கு உன்னுடைய அருள் தான் வேண்டும்னு ஆழ்வார் வென்றார். இதையே தான் ஆண்டாள் நாச்சியார் இறைவனிடம் நான் என்ன வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை சொல்லுவாங்க ஒரு பாசுரத்தில், சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமே துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவில் எங்களை கொல்லாமல் போகாது இற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உண்டனோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சியவும் மற்ற என் காமங்கள் மாற்றையலோர் எம்பாவாய். எனக்கு பிறவு வேணாம், அப்படி பிறந்தாலும் உன்னை தவிர வேற ஒன்றை மறக்காமல் இருக்கிறதுக்காக மற்ற எல்லா காமங்கள் இச்சைகளையெல்லாம் தவிர்த்து உன் திருவடியை பற்றுகின்ற அந்த அருளை மட்டும் தானு தயார் என்றாங்க. அதே தான் இங்கே ஆழ்வார் சொல்கிறாரு, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளே இறைவா, உன்னுடைய திருவருளை விட்டு அஞ்ஞானமாக இருக்கக்கூடிய அந்த அறியாமையை இந்த மனம் பற்றாமல் உன்னுடைய ஞானமாகிய திருவடியை பற்றுவதற்கான ஒரு வழிமுறையை நீயே தந்தருள வேண்டும். அதனால் இறைவனுடைய திருவருளை பற்றுவதற்கு நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் இறைவனுடைய திருவருளை பற்றுவதற்கும் அவனுடைய திருவருளே துணை. அதனால் உன்னுடைய திருவருளை கொண்டு உன்னுடைய திருவருள் சுடரடியாக இருக்கக்கூடிய அந்த திருவடியாக இருக்கக்கூடிய அந்த இறையருளை பற்றுகின்ற ஞானத்தை பற்றுகின்ற அந்த பக்குவத்தை எனக்கு தந்தருள்வாய் என்று வேண்டுகின்ற இந்த பாசுரம் வேதத்தின் சாரந்தானே. இதைத்தான் வள்ளுவரும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு சொல்வார். அப்படி ஞானமாக சுடராக இருக்கக்கூடிய அவனுடைய திருவடியை இந்த உயிர் பற்ற வேண்டும் என்பதற்காக அவனுடைய திருவருளியே வேண்டுகின்ற இந்த பாசுரம் ஆழ்வாரின் உயர்ந்த வேதத்தின் சாரம்தானே. தொடர்ந்து ஆழ்வாரின் சிந்தனையோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம்.